Hi friends, welcome to Ruba Garden. இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ வந்து கொஞ்சம் மோட்டிவேட்டிங்கா இருக்கும். என்ன அப்படினு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா வாரத்துல என்னோட gardenல நான் என்னென்ன மாதிரியான விளைகள் எல்லாம் பாப்பேன் அப்படினு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ பதிவுல உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேன். உங்களுக்கு கண்டிப்பா பிடிக்கும்னு நினைக்கிறேன். சரி வாங்க பார்க்கலாம். So weekly once regular என்னுடைய செடிங்களுக்கெல்லாம் இது பண்ணுறது தான். என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கட் பண்ணி விடுறது. ஸோ வந்து நம்மளுக்கு காக்கட்டான் வந்து சீசன் முடிய போகுது இல்லையா, அதனால் நான் வந்துட்டு இதெல்லாம் வந்து கட் பண்ணி விட்டுட்டுருக்கேன். இந்த பூக்கள் முடிஞ்ச அந்த முட்டுகள்லாம் இருக்கு இல்லையா, முட்டு முட்டாக இருக்கு இல்லையா, அதெல்லாம் வந்து கட் பண்ணிகிட்ருக்கேன். இதில் இன்னும் கொஞ்சம் பூக்கள்லாம் வந்து வச்சிக்கிட்டு இருக்கு, மொட்டுகளும் வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கு. அதனால் நான் அதெல்லாம் வந்து கட் பண்ணி விடாமல் பழைய பூத்து முடிஞ்ச கொத்துகள்லாம் மட்டும் நான் கட் பண்ணி விட்டுக்கிட்டு இருக்கேன். ஸோ இந்த மாதிரி நம்ம வீக்லி வீக்லி பண்ணும்போது அதுலேருந்து புது துளிர் வந்து எடுத்து நிறைய பூக்கள் வந்துட்டு நம்மளுக்கு கொடுக்கும். ஸோ இது வந்து சீசன் முடிய போகுது, இன்னும் கொஞ்சம் மொட்டுகள் தான் இருக்குது. அதுவும் பூத்ததுக்கப்புறமா நம்ம ஃபுல்லாக வந்துட்டு நல்லா ஆட்பியூனிங் பண்ணிவிடலாம். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க இல்லையா, இது வந்து ராஜாமல்லின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுவும் வந்து பார்த்திங்கன்னா இதுதான் சீசன். ஸோ நல்லா வந்துட்டு நீட்டாக நீட்டமாக இருக்கும். இதோட பூ எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறேன் பாருங்கள். காக்கட்டான் பூக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம்னு பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் நீளமாக இருக்கும். அதே மாதிரி இதில் வந்து 10 இதழ் மாதிரி இருக்கும். காக்கட்டானில் வந்து 6-7 தானே இருக்கும், இதில் 10 மாதிரி இருக்கும். இதில் வந்து வாசனை வரும், காக்கட்டானில் வாசனை வந்துட்டு இருக்காது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து கட் பண்ணி விட்டுட்டேன். இதுவும் நல்லா வந்து ஒரு பெரிய செடியாக ஆகிடுச்சு. இதோடைய பேர் வந்து ராஜாமல்லி. என்னோடய வாட்டர் ஆப்பிள் மரத்தில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ தான் வந்து பூ வச்சுருக்கு. 2 இயர்ஸ் கழித்து பூ வந்து வந்திருக்கு. அடுத்தது ஜினியா வந்து கட் பண்ணி விடலான்னு பார்க்கும்போது அதுலேயே வந்து பூக்கள்லாம் வந்து காஞ்சிருந்தது. ஸோ அதெல்லாம் நான் வந்து கலெக்ட் பண்ணிக்கிட்டேன். இந்த மாதிரி காஞ்ச பூக்கள்லாம் நம்ம வந்துட்டு இதையே வந்து விதையாக வந்து எடுத்துக்கலாம். ஸோ நீங்கள் வந்துட்டு இந்த பூ இருக்கு இல்லையா, இதுதான் வந்துட்டு விதையே. இதிலேருந்து இப்படி உரித்து எடுத்தீங்கன்னா இதில் வருது பாருங்கள், இதுதான் வந்து விதை. ஒரு செடி வந்து வாங்கிட்டு வந்து வச்சுட்டோம்னாலே இதிலேருந்து நிறைய செடிகள் வந்துட்டு நம்ம உற்பத்தி பண்ணிக்கலாம். ஸோ இப்போ காட்டிகிட்ருக்கேன் இல்லையா, இதுதான் விதை. இதை அப்படியே டேரெக்டாகவே நம்ம ஜாடியில் வந்துட்டு அப்படியே தூவி விட்டுடலாம். தூவி விட்டுட்டு எப்பயும் போல் தண்ணி தெளித்து விட்டோம்னாலே நம்மளுக்கு 3 நாளில் வந்து பார்த்திங்கன்னா நல்ல செடி முளைச்சி வந்துடும். செடி வந்து கிடச்சிடும். இதை வந்துட்டு எப்பயும் போல் நம்ம சீட்ஸை வந்து போட்டு மண்ணை நல்லா கிளறி விட்டுடலாம். கிளறி விட்டுட்டு தண்ணி வந்து கொடுத்துட்டு வரலாம். ஸோ இந்த தடவை வந்து ஜினியா சீட்ஸ்லாம் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கலான்ருக்கேன். வேணுன்றவங்க கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நான் ஜூன் மந்த் தான் வந்து ஷேர் பண்ணலான்ருக்கேன். ஸோ அடுத்தது நம்ம வந்து வச்சுருந்த கொடி வகை காய்கறிகள்லாம் வந்து கொடி வந்துட்டு மேலே ஏற்றுறதுக்காக கட்டி விட்டுட்டு இருந்தோம். இப்போ வந்து கொடி ஏற்றிட்டுருக்கோம் இல்லையா, அது வந்து புடலங்காய். அது பக்கத்தில் இருக்கிறது பார்த்திங்கன்னா வெள்ளேரி. வெள்ளேரி வந்து கொடியாக வந்துட்டு ஏறுறதோடு நம்மளுக்கு வந்துட்டு படர விட்டோன்னா நிறையா வந்து காய்கள் வந்து கொடுக்கும். அதே மாதிரி அது படர்ற காய்கறி தான். ஸோ ஃப்ளிப்கார்ட்டில் வந்து பாட் வந்து வாங்கியிருந்தேன். இந்த பாட்டோட ஒரு ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 25 ரூபா வருது. 10 பாட் வந்து 250 ரூபா அப்படின்னு சொல்லிட்டு வாங்கியிருந்தேன். குவாலிட்டி கொஞ்சம் வந்துட்டு ஒஸ்ட்டாக தான் இருக்குது. பட் பாட் வந்துட்டு 25 ருபீஸ்க்கு வாங்கலாம். பாட் வந்து ரொம்ப வளவலன்னு ஒரு ஸ்ட்ராங் இல்லாமல் வெயிட்லெஸ்ஸாக இருக்குது. சின்ன சின்ன பாட்டில் வச்சுருந்ததெல்லாம் இதுக்கு வந்து மாற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ வீட்டு வாசலில் வந்துட்டு ஒரு மணி பிளான்ட் செடி வந்து வச்சுருந்தேன். ஆடு வந்து எகிரி அது கீழே விழுந்து அந்த ஜாடியோடு வந்து உடஞ்சிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு க்ரோ பேக்கில் வந்துட்டு எடுத்து அப்படியே வந்து வச்சுருந்தேன். இந்த பாட் வந்தது ஒன்றே தான் நான் அதை வந்து மாற்றுறேன். அதுலேயே வந்துட்டு செடி கொஞ்சம் டேமேஜ் ஆன மாதிரி தான் இருக்குது. ஸோ இந்த மணி பிளான்ட் தானே சீக்கிரமாக வந்துட்டு பிக்கப் ஆகி வந்துடும். கட்டி போட்டால் குட்டி போடுன்னு சொல்லுவாங்களே அந்த வெரைட்டி தான். இது வந்து ஒரு கள்ளி வகை. ஸோ பாட்டிலேருந்து எடுத்தோடனே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய எறும்பு வந்து இருந்தது. ஸோ இதையும் வந்துட்டு நல்லா வந்து பாட் வந்து மாற்றியாச்சு. இலையிலேருந்தே கொட்டி கொட்டி வேறு ஒரு செடி வந்து உருவாயிடும். சின்ன பாட்டிலேருந்து பெரிய பாட்டுக்கு செடியெலாம் வந்து மாற்றியாச்சு. அடுத்தது வந்து செடிகளுக்கு வந்துட்டு பூச்சி வெரைட்டி வந்து தெளிச்சிக்கிட்டு இருந்தேன். நான் என்ன தெளிச்சிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா வேப்பெண்ணெய் தான். ஸோ இந்த வேப்பெண்ணையோடைய குவாலிட்டி வந்துட்டு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் இது வந்து அமேசானில் தான் வாங்கியிருக்கேன். இது வந்து ப்ரீமியம் குவாலிட்டி. ஸோ அதோட வீடியோ வந்து உங்களுக்கு தனியாக வந்து கொடுக்குறேன். ஸ்மெல்லுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பூச்சி கூட வந்துட்டு நம்மளுடைய தோட்டத்தில் இருக்கவே இருக்காது. பூச்சி இருக்கோ இல்லையோ நீங்கள் வீக்லி ஒன்ஸ் ஏதாவது வந்து ஒரு கரைசல் வந்துட்டு கண்டிப்பாக செடிகளுக்கு வந்து ஸ்ப்ரே பண்ணணும். அது மீனமிலமாக இருக்கட்டும், வேப்பெண்ணையாக இருக்கட்டும், இல்லை பஞ்சகாவியம் கோமியம் ஏதாவது ஒன்று நம்மளோட செடிகளுக்கு வந்து ஸ்ப்ரே பண்ணிட்டு வரும்போது தான் நம்மளுக்கு வந்துட்டு பூச்சிகள் இல்லாமல் நல்லா வந்துட்டு ஆரோக்கியமாக செடி வந்து இருக்கும்.
அடுத்த முக்கியமான விஷயம் களை எடுக்கிறது. நம்ம வந்து வேறு ஒரு செடி வச்சுருப்போம், அதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கீரைலாம் வந்துட்டு வளர்ந்துருக்கும். இப்போ ரோஸ்லலாம் வந்து கீரை வந்து நல்லா வந்து செழிப்பாக வளர்ந்து வந்திருக்கும். ஸோ அதை வந்து கம்ப்ளீட்டாக எடுத்து பக்கத்தில் இருக்கக்கூடிய செடி வந்துட்டு டிஸ்டர்ப் ஆகி சரியாக வந்து வளராது. அதே மாதிரி நிறைய தேவையில்லாமல் பூண்டு செடிகள்லாம் வந்து வளர்ந்துருக்கும், அதையும் ஃபுல்லாக ரிமூவ் பண்ணி கம்ப்ளீட்டாக வந்து எடுத்துடணும். ஸோ இந்த மாதிரி களை செடியாக நம்ம எடுக்கிற கீரைகளெல்லாம் வந்து சமையலுக்கு வந்து பயன்படுத்திக்கலாம். களையினே இருக்கும் தேவையில்லாத செடிகள் புல்லுலாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் நீங்கள் வந்து கம்ப்ளீட்டாக வந்துட்டு வெளியில் வந்து தூக்கி போட்டுருங்க. கம்போஸ்ட் பின்னில் வந்து திரும்பி அதை போடாதீங்க. ஸோ அதுலேருந்து அந்த வேர்லேருந்தே திரும்பி திரும்பி அந்த செடி நம்மளுடைய தோட்டத்தில் வந்து வளர்ந்துக்கிட்டே இருக்கும். அடுத்த முக்கியமான வேலை வந்து பார்த்திங்கன்னா டெரஸை வந்து க்ளீன் பண்ணுறது. வீக்லி ஒரு தடவை நம்ம வந்து கண்டிப்பாக வந்து க்ளீன் பண்ணிடணும். ஏன்னா நம்ம கட் பண்ணி போட்டது, அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த இலைகள்லாம் செடிகள்லேருந்து கொட்டுறது, மண் தூசி இந்த மாதிரி நிறைய வந்துட்டு சேர்ந்துடும். அதனால் நம்ம வீக்லி ஒன்ஸ் வந்துட்டு கூட்டிக்கலாம். அப்படி இல்லைன்னா உங்களால் முடிஞ்சுன்னா 3 days ஒன்ஸ் நம்மளுடைய டெரஸை ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணிடணும். ஸ்டெப்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா பெருக்கிட்டு வந்தாச்சு. ஸோ அடுத்தது நம்ம டெரஸை வந்துட்டு ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணிக்கலாம். ஏற்கனவே வச்சுருக்க செடிலாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் வந்து பிளேஸ் வந்துட்டு மாற்றி வைக்கணும். ஏன்னா அதில் வந்துட்டு வேர் வந்துட்டு அப்படியே போய் படிஞ்சிடும். என்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா ட்ரெயின் செல்ஸ் வந்துட்டு அந்த அளவுக்கு இல்லை. ஒரு சில செடிகளுக்கு தான் ட்ரெயின் செல்ஸ் வந்து வச்சுருக்கேன். அதனால் இல்லாததுனால நான் அப்பப்போ வந்துட்டு இடத்த வந்து மாற்றிக்கிட்டே இருப்பேன். அந்த இடம் வந்துட்டு ஈரமாகவே இருக்காது, இன்னொன்று பாசி பிடிக்கிறது. அதுக்கப்புறம் வந்துட்டு இடத்துல வந்து க்ரோ பேக் நவுத்துனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வேர் வந்துட்டு வெள்ளையாக அப்படியே வந்து படிஞ்சிருக்கும். அந்த மாதிரி இல்லாமல் இருக்கிறதுக்கு நம்ம வீக்லி ஒரு தடவை இடத்த வந்து மாற்றிட்டு அதை ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக நல்லா பெருக்கி சுத்தம் பண்ணிடணும். க்ரோ பேக்லாம் எடுத்த இடம் இருக்கு இல்லையா, அதுவும் வந்து நல்லா வெயில் பட்டு நல்லா வந்து காஞ்சி அந்த இடமும் சரியாயிடும். பெஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாண்டில் வைக்கிறது தான். நம்மளுடைய டெரஸ் வந்துட்டு வீணாக போகாமல் இருக்கும். அதே மாதிரி இந்த மாதிரி ஈரம் காற்று காற்று இருக்காது, நல்லா வந்து காட்டோட்டமாக இருக்கிறதுனால டெரஸ் வந்து நல்லா வந்து காஞ்சிடும். இன்னொன்று தண்ணி ஊற்றினாலும் ஈஸியாக வந்து ட்ரெயின் ஆகும், பெருக்கிறதுக்கும் வந்து க்ளீனாக இருக்கும். நான் ஏற்கனவே வந்துட்டு ஒரு 4 ஸ்டாண்டு வந்து வச்சுருக்கேன். ஸ்டாண்டு இல்லாமல் ஒரு 10 செடிகள் வந்துட்டு இருக்குது. ஸோ அந்த செடிகள் தான் நீங்கள் இப்போ வந்து பார்த்தீங்க. கண்டிப்பாக டெரஸில் டைரெக்டாக வைக்கிறீங்கன்னா நீங்கள் வந்துட்டு அப்பப்போ இடம் வந்து மாற்றி மாற்றி வைக்கணும். அதான் உங்களுடைய டெரஸ்க்கு வந்து ரொம்ப நல்லது. அடுத்தது ரோஜா செடியிலேருந்து பூக்களெல்லாம் வந்துட்டு ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்துடலாம். ஸோ நம்ம கட் பண்ணி விட விட தான் நம்மளுக்கு நிறைய மொட்டுகள் வச்சு நிறைய பூக்களும் வந்து கொடுக்கும். ஸோ வாரத்தில் ஒரு நாள் உங்களுடைய கார்டனில் இந்த மாதிரி டைம் ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா உங்களுடைய கார்டன் வந்து நீட் அண்ட் க்ளீனாக இருக்கும். அதே மாதிரி நிறைய பிளான்ஸ் வச்சு மெயின்டெயினும் பண்ண முடியும். ஸோ நான் இந்த மாதிரி தான் வந்து மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கேன். உங்களுடைய கார்டனில் நீங்கள் எப்படி மெயின்டைன் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.